இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் யாதவ் இவர் பாஜக கட்சியின் ஆதரவாளர் ஆவார். இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் உரிமையாளராக இருக்கும் நிலையில் மயிலாப்பூரில் செயல்பட்டு வரும் மயிலாப்பூர் இந்து சாஸ்தவ நிதி லிமிடெட் நிறுவனத்தையும் நடத்தி வந்தார். இந்த நிறுவனத்தில் சுமார் 525 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக தேவநாதன் மீது புகார் எழுந்தது. இந்த மோசடி தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் அந்த நிறுவனத்தின் முன்பு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தேவநாதன் யாதவ் தலைமறைவாகிவிட்டார். தற்போது திருச்சியில் பதுங்கியிருந்த அவரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள். இவரை சென்னைக்கு அழைத்து வந்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இவர் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சியின் சார்பில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்.